ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் நிலா பேசுகிறேன். இது நிலா நேரம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான டாபிக் அப்படின்னு சொல்லலாம். பிஎஃப் கணக்கு வச்சுருக்கவங்களுக்கு இந்த பிஎஃப் கணக்கு மூலமாக 700,000 ரூபாய் வரைக்கும் சலுகை கிடைக்கும். இது எப்படி பெறலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் இதற்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் பெரும்பகுதி மக்கள் மாத சம்பளக்காரர்கள் தான். அதை உணர்ந்த இந்திய அரசு இபிஎஃப்ஓ அமைப்பு மூலமாக ஊழியர்களுக்கு இபிஎஃப் எனும் முதலீட்டு திட்டம் மட்டும் இல்லாமல் பல்வேறு முக்கியமான சலுகைகளும் வழங்கிட்டு வராங்க. இதில் முக்கியமான சலுகை தான் எம்ப்ளாயீஸ் டெபாசிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் திட்டம். இந்த திட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு ஊழியருக்கும் எந்த விதமான ப்ரீமியம் தொகையும் இல்லாமல் சுமார் 700,000 ரூபாய் வரையிலான இன்சூரன்ஸ் பாதுகாப்பை இபிஎஃப்ஓ அமைப்பு தராங்க. 2021 ஜூன் மாதம் இபிஎஃப்ஓ அமைப்பு ஊழியர்கள் வைப்பு நிதி இணைப்பு இன்சூரன்ஸ் திட்டத்திற்கான தொகையை 600,000 to 700,000 அதிகரிக்கப்பட்டிருக்கு. அதாவது எம்ப்ளாயீஸ் டெபாசிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் இடிஎல்ஐ அப்படிங்கிற இந்த திட்டம் தான். இந்த இடிஎல்ஐ இன்சூரன்ஸ் திட்டம் இபிஎஃப் கணக்கு வச்சிருக்கவங்க அனைவருக்கும் தானாகவே அளிக்கப்படும். இந்த 700,000 ரூபாய் மதிப்புள்ள இன்சூரன்ஸ் பாதுகாப்பை பெற்ற ஊழியர் 1 ரூபாய் கூட செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் நிறுவனம் ஊழியரின் மாத சம்பளத்தில் 0.5% மட்டும் இந்த திட்டத்துக்காக செலுத்தணும். அதாவது 0.5% மட்டும் செலுத்தினா போதும். இபிஎஃப் கணக்காளர் இயற்கையாகவோ விபத்து மற்றும் உடல்நலக் கோளாறு காரணமாகவோ மரணம் அடைந்தால் நாமினியாக நியமிக்கப்பட்டவர்களுக்கு 700,000 ரூபாய் வரையிலான தொகை இந்த இடிஎல்ஐ திட்டத்தின் மூலமாக கிடைக்கும். இபிஎஃப்ஓ அமைப்பு கீழே இருக்கும் அனைத்து நிறுவனமும் மிசலினியஸ் ப்ரொவிஷன் ஆக்ட் 1952 கீழே தானாகவே இந்த இடிஎல்ஐ திட்டத்திற்கு தகுதியானவர்களாக அரசு அறிவிச்சிருக்கு. இதன் மூலமாக பிஎஃப் கணக்கு உள்ள அனைவருக்கும் இந்த ஊழியர்கள் வைப்பு நிதி இணைப்பு இன்சூரன்ஸ் திட்டத்தை பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சுருக்கமாக சொல்லணும்னா, உங்களுக்கு பிஎஃப் கணக்கு இருந்துச்சுன்னா 700,000 ரூபாய் மதிப்பிலான இடிஎல்ஐ இன்சூரன்ஸ் திட்டம் கண்டிப்பாக கிடைக்கும். பிஎஃப் கணக்காளர் ஒருவர் இறந்தால் குறைந்தபட்சம் 2,50,000 ரூபாயும் அதிகபட்சமாக 700,000 ரூபாய் தொகையும் இடிஎல்ஐ திட்டத்தின் வாயிலாக பெறுவார்கள். இது ஜூன் மாதத்துக்கு முன்பு வரை, அதாவது ஜூன் 2021 முன்னாடி வரைக்கும் அதிகப்படியாக 600,000 ரூபாயாக மட்டும்தான் இருந்துச்சு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த தொகை பெற ஒரு குறைந்தது 12 ஒரு நிறுவனத்தில் பணியாற்றி இருக்கணும். இல்லைன்னா இந்த தொகை பெறுவதற்கு தகுதியடைய மாட்டாங்க அப்படிங்கிறது தொழிலாளர் அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த 700,000 ரூபாய் மதிப்பிலான இன்சூரன்ஸ் தொகை பிஎஃப் கணக்கில் நாமினேஷன் சரியாகவும் முறையாகவும் செய்யப்பட்டு இருந்தால் நாமினி வங்கி கணக்கில் நேரடியாக பெறும் வசதி இப்போ ஏற்படுத்தப்பட்டிருக்கு. உங்கள் பிஎஃப் கணக்கிற்கு நாமினி செய்யலை அப்படின்னா இணையத்தின் வாயிலாகவே இ நாமினேஷன் செய்ய முடியும். உடனடியாக உங்கள் இபிஎஃப்ஓ அக்கௌண்ட்டில் நாமினி யார் அப்படிங்கிறத நாமினேஷனை சரியாக பதிவு செஞ்சு வச்சுருந்தீங்கன்னா அது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் உதவியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இங்கே முடியுது. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை நான் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். அண்ட் தென் தேங்க்யூ, பாபாய், டேக் கேர். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.